இது வரைக்கும் எங்க பிரிட்டன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்க சேனல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. 289 வினாடிகளில் 150 திருக்குறள் ஒப்பித்து அரசு பள்ளி 3 வகுப்பு மாணவி தர்ஷினி உலக சாதனை. மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று வந்தவாசி வட்டம் கல்லாங்குத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 3 வகுப்பு படிக்கும் மாணவி தர்ஷினி 289 வினாடிகளில் 150 திருக்குறள் ஒப்பித்து உலக சாதனை புரிந்ததற்கான சான்றிதழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு காசு கந்தசாமி ஈயாப்பா அவர்கள் தலைமையில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் திருமதி ப ஜெயசுதா, உதவி ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன், ஈயாப்பா பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், ட்ரயம் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் கல்லாங்குத்து கிராம ஊராட்சி காவிரிப்பாக்கம் கிராமத்தில் வசித்து வருகிறார் மாணவி தர்ஷினி. இவரது தந்தை ஆனைக்குட்டி, தாய் சத்யா, இருவரும் விவசாய நிலத்தில் கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வருகிறார்கள். தர்ஷினிக்கு அதே பள்ளியில் 1 வகுப்பு படிக்கும் ஒரு தங்கையும் யூகேஜி படிக்கும் ஒரு தம்பியும் உள்ளனர். இவர்களது குடும்பம் தற்போது தாத்தா வீட்டில் வசித்து வருகிறார்கள். தர்ஷினி கல்லாங்குத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 3 வகுப்பு படித்து வருகிறார். ஏழ்மையான நிலையில் வசித்து வந்தாலும் தர்ஷினி படிப்பின் மீது ஆர்வம் கொண்டவராக திகழ்ந்துள்ளார். கல்லாங்குத்து அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களை ஆசிரியர்கள் திருக்குறள் வாசித்து ஒப்பிப்பதை ஊக்குவித்து வந்துள்ளார்கள். இந்த நிலையில் மாணவி தர்ஷினி 1 வகுப்பு படிக்கும் போது திருக்குறள் ஒப்பிக்கும் போட்டியில் 5 நிமிடங்களில் 27 திருக்குறள் ஒப்பித்துள்ளார். இதனை பார்த்த ஆசிரியர்கள் தர்ஷினிக்கு கூடுதல் பயிற்சி அளித்துள்ளார்கள். இதன் அடிப்படையில் தர்ஷினி 2 வகுப்பு படிக்கும் போது 4 நிமிடங்களில் 110 திருக்குறள் ஒப்பித்து சாதனை புரிந்துள்ளார். மேலும் மாணவி தர்ஷினிக்கு ஆசிரியர்கள் பயிற்சி அளித்தும் அவரை ஊக்கப்படுத்தியும் உள்ளார்கள். இதனால் மாணவி தர்ஷினி 5 நிமிடங்களில் 150 திருக்குறள் ஒப்பிக்கும் அளவிற்கு முன்னேற்றம் அடைந்தார். இதனை அங்கீகரிக்கும் வகையில் சென்னையில் இயங்கி வரும் ட்ரயம் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தில் விண்ணப்பித்துள்ளார்கள். மாணவி தர்ஷினியின் சாதனையை மேற்கொண்ட உலக சாதனை நிறுவனம் அங்கீகரிக்க ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று மாவட்ட ஆட்சியரக கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாணவி தர்ஷினியின் உலக சாதனை முயற்சி நடைபெற்றது. மாணவி தர்ஷினி 289 வினாடிகளில் 150 திருக்குறளை ஒப்பித்து உலக சாதனை புரிந்தார். இதனை அங்கீகரிக்கும் வகையில் ட்ரயம் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாணவி தர்ஷினியிடம் சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாணவி தர்ஷினிக்கு பதக்கம், கேடயம் மற்றும் தங்கச்சங்கிலி அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மாணவி தர்ஷினி திருக்குறள் ஒப்பிக்கும் போது மிக தெளிவாக வார்த்தைகளை உச்சரித்தார். மேலும் சென்னையில் இயங்கி வரும் ட்ரயம் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தினர் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மேற்கண்ட சாதனை நிகழ்வினை எந்தவித கட்டணமும் பெறாமல் அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியுள்ளார்கள். மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாணவி தர்ஷினியின் குடும்பத்தினர் சொந்த வீடு இல்லாமல் தனது தந்தை வழி தாத்தா வீட்டில் கூட்டு குடும்பமாக நெருக்கடியான இடத்தில் வசித்து வருவதை அறிந்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலமாக மாணவி தர்ஷினி குடும்பத்திற்கு வந்தவாசி ஊராட்சி ஒன்றியம் கல்லாங்குத்து கிராம ஊராட்சி காவிரிப்பாக்கம் கிராமத்தில் முதலமைச்சரின் பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கினார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.